நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தர்மபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே சக்கிலிநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஐயப்பன், வயது 46. இவருடைய மனைவிதான் முனியம்மாள், வயது 40. இவர்களுக்கு மணி வயது 25 மற்றும் சபரி வயது 23 என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த சில வருடங்களாகவே ஐயப்பனின் மனைவி முனியம்மாவுக்கும் ஈச்சம்பள்ளம் பகுதியை சேர்ந்தவருடன் கள்ளத்தொடர்பு இருந்ததாக ஐயப்பன் சந்தேகித்து வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்ததும் மீண்டும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் முனியம்மாள் கோபித்து கொண்டு ஈச்சம்பள்ளத்தில் உள்ள அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில்தான் ஐயப்பன் கடந்த 7ஆம் தேதி இரவு தனது மகனான மணியிடம் பேசிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில்தான் மாரண்டஹள்ளி போலீசாருக்கு சங்கிலிநத்தம் அருகே உள்ள முகுடு மடவு என்ற வனப்பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக தகவலும் கிடைத்தது. தகவலை அறிந்த மாரண்டஹள்ளி போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஜாபர் ஹுசைன், வட்டாட்சியரான ராஜா, அருணா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்ததில் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து துர்நாற்றம் வீசியது. துர்நாற்றம் வந்த இடத்தில் தோண்டி பார்த்ததில் எரியூட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் இருப்பதை கண்டுபிடித்தனர். புதைக்கப்பட்டது ஐயப்பன் தான் என மாரண்டஹள்ளி போலீசாரும் உறுதி செய்தனர். இதையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஐயப்பனின் மனைவியான முனியம்மாள் வயது 40, மாமனாரான புட்டப்பன் வயது 70, உறவினர்களான தங்கவேல் வயது 35, சின்னச்சாமி வயது 43, மாதையன் வயது 38 ஆகிய 5 பேரையும் கொலை வழக்கு தொடர்பாக மாரண்டஹள்ளி போலீசார் கைது செய்துள்ளனர். விவசாயி ஐயப்பனின் கொடூர கொலையில் மனைவி மாமனார் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.